ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நமஸ்தே வெல்கம் டு ரமனே சிந்தி இன்றைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பிரவேஷிகா புக்கில் இருக்கக்கூடிய நவீன் கத்யா சைனிகா அப்படின்ற பாட்டில் தான் வந்து பார்க்க போகிறோம் அதாவது இது ப்ரோஸ் பார்ட் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா லெசன்ஸ் வந்து இருக்கும் எஸ்ஐஸில் இருக்கும் அண்ட் டிப்னிலேயும் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஸோ சப்போஸ் வந்து டிப்னி வேணும் அப்படின்னா நான் அதுக்கு தனியாக வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ல லெசனுடைய ஃபர்ஸ்ட் சாராஷம் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் செகண்ட் லெசனோட சாராம்சம் வந்து நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருந்தேன் ஸோ டெஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க் இருக்கும் நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் லெஸ்னோட சாராம்சம் பார்க்கலாம் ஸோ இது பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து கைடு ரெஃபர் பண்ணுவீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கம்பெனி கைடு வந்து ரெஃபர் பண்ணியிருப்பீங்க ஆனால் நான் வந்து பார்த்திங்கன்னா புக்கில் இருக்கக்கூடிய லெசனை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சரிங்களா சாராம்ஷம் வந்து இதில் இருக்கிறது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் கைடில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் ஒரே மாதிரி தான் வந்து உங்களுக்கு இருக்கும் ஸோ மெயின் கான்செப்ட் என்ன சொல்ல வந்திருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டால் போதும் ஸோ நீங்கள் வந்து நான் இங்கே வீடியோவில் கொடுத்துருக்குறேன் இதையும் படித்தாலும் ஓகே இல்லை நீங்கள் வேறு ஏதாச்சும் கைடை ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த சாராம்சை வந்து நீங்கள் படி படிச்சுக்கிட்டாலும் ஓகே சரிங்களா ஸோ ஃபர்ஸ்ட் லெசன் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரத் மாதா ஸோ பாரத் மாதா அப்படின்ற வேர்டு வந்து நமக்கு எல்லாருக்குமே வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஸோ இந்திய தாய் அப்படின்றது நம்ம சொல்வோம் தமிழில் ஸோ இந்த லெசன் இந்த எஸ்ஸே வந்து ரைட் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான் வந்து இதை ரைட் பண்ணியிருக்காரு ஸோ இதோட சாராம்சம் வந்து பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் லைன் பாருங்கள் जवाहरलाल नेहरू जी हमारे देश के प्रधम प्रधानमंत्री थे सो so, नेहरू लाल नेहरू मुदल प्राइम मिनिस्टर ओके okay, प्रदम अब फर्स्ट प्रधानमंत्री अब प्राइम मिनिस्टर उनके भाषण और उनके लेख பாரத்பர்மே பகுத் பிரசித்த அதாவது அவருடைய ஸ்பீச் ஓகேங்களா பாஷன் அப்படின்னா ஸ்பீச்சும் அவருடைய ஸ்பீச்சும் அவருடைய எழுத்துக்கள் உன்கே லேக் லேக்னா ரைட்டிங்ஸும் அவருடைய ரைட்டிங்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா ஃபுல்லாவுமே வந்து ரொம்பவே ஃபேமஸாக இருக்குது பிரசித்த அப்படின்னா ஃபேமஸ் அப்படின்னு அர்த்தம் நெக்ஸ்ட் வர பாருங்கள் நேருஜி ஜஹான் ஜஹான் ஜாத்தேதே அவர் ஜின் லோகோன்ஸே மில்தேதே

பாரத் மாதா அப்படின்னா என்னது அப்படின்னு சொல்லிட்டு அவர் மீட் பண்ணுற மக்கள் கிட்ட எல்லாம் அவர் கேட்குறாரு சப்லோக எல்லா மக்களும் அப்னி அப்னி ஸ்தித்திக்கு அனுசார் தங்களுடைய சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அதாவது அவங்க எந்த மாதிரியான சூழ்நிலையில் இருக்காங்களோ அவங்களுடைய சரவுண்டிங் எப்படிப்பட்டதாக இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி உத்தர்தே தேக ஆன்சர் கொடுக்குறாங்க ஸோ அவங்க என்ன மாதிரி சரௌண்டிங்கில் இருக்காங்களோ அதுக்கேற்ற ஆன்சர் வந்து அவங்கவுங்க கொடுக்குறாங்க கிராமின் கிராமின் லோக் லோக் அப்படின்னா கிராம மக்கள் வில்லேஜ் பீப்புள் யானி அப் அப்படி இல்லைன்னா யானினா ஆர் அப்படின்னா அப்படி இல்லைன்னா கிசான் லோக் கிசான் லோக் அப்படின்னா ஃபார்மஸ் ஓகேங்களா விவசாயிகள் கிட்ட அப்படி தன்னுடைய கேத்தி பாரிகி பூமி கோ கேத்தி பாரிக்கு பூமின்னா அக்ரிகல்ச்சர் லேண்ட் விவசாய நிலத்தை தான் பாரத் மாதா கஹத்தேக பாரத் மாதா அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது கிராம மக்கள் இல்லைன்னா விவசாயிகள் கிட்ட வந்து கேட்கும்போது அவங்க என்ன ஆன்சர் பண்ணுறாங்க அப்படின்னா தங்களுடைய அந்த விவசாய நிலத்தை தான் வந்து அவங்க பாரத் மாதா அப்படின்னு சொல்கிறாங்க தோ ஷகருக்கே எல்லோ அப்படி இருக்கும்போது நகர மக்கள் ஷஹர் சிட்டி டவுன் இப்படி வேணாலும் சொல்லலாம் ஸோ நகர மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்பனி ஜிலே யா சூபே கோ கெக்தேகம் அவங்க எதை பாரத் மாதான்னு சொல்றாங்கன்னா அவங்களுடைய டிஸ்ட்ரிக்டோ இல்லை அவங்களுடைய ஸ்டேட் அதோ அவங்க வந்து பாரத் மாதா அப்படின்னு சொல்றாங்க ஆனால் நேருஜின் அவங்கள விட ஒருபடி மேலே போய் ஓகேங்களா உன்சேபி அவங்களையும் விட ஜரா ஊஞ்சே ஜாக்கர் கொஞ்சம் மேலே போயிட்டு கெஹத்தே ஹேக்கி என்ன சொல்கிறாருன்னா ஏ கரோடோலோகி பாரத் மாதா இந்த கோடிக்கணக்கான மக்கள் தான் வந்து பாரத் மாதா அப்படின்னு சொல்கிறாரு அவர் உன்கோ அண்ணன் தேனேவாலே அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கக்கூடிய அண்ணனா சாப்பாடு அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கக்கூடிய நதி ஸோ நதினா ரிவர் பஹாடு மவுண்டெயின் ஜங்கல் ஃபாரஸ்ட் கேட்ஸ் ஏ சபி பாரத் மாத்தாஹை ஸோ கேத்னா ஃபார்ம் ஃபார்மிங் லேண்ட் அக்ரிகல்ச்சர்லே இது எல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா பாரத் மாதா ஸோ நேருஜீவை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான மக்கள் தான் பாரத் மாதா அது மட்டும் கிடையாது அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கக்கூடிய நேச்சர் திங்ஸ் எல்லாமே அதாவது ரிவர் மவுண்டெயின் ஃபார்மிங் லேண்ட் ஃபாரஸ்ட் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பாரத் மாதா தான் அப்படின்னு அவர் சொல்கிறாரு ஸோ நெக்ஸ்ட் வர பாருங்கள் வாஸ்தவ்மி சபை லோக இயக்கே கி வாஸ்தவ்மி ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எல்லா மக்களுமே இதை தான் சொல்லுவாங்க என்னென்னா காஷ்மீர்ஸே கன்னியாகுமரி தக்க பூகண்ட் ஹி பாரத் ஸோ காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த நிலத்தை தான் வந்து பார்த்திங்கன்னா பாரத் மாதா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஆக்சுவலாக சொல்கிறது பார்த்திங்கன்னா இப்படி தான் வந்து சொல்லுவாங்க இந்த ஒரு கொஷின் வந்து அவருக்கு எதுக்காக கேட்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா பாரத் மாதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக மக்கள் கிட்ட கேட்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா உன்கா ஸ்வாகத் பாரத் மாதா கி ஜெய் கஹகோ கேதே ஸோ என்ன சொல்றாரு அப்படின்னா இவர் எங்கே போனாலும் வே ஜஹான் ஜாத்தேதே அவர் எங்கே போனாலும் அவருடைய வரவேற்பு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வாகத் பாரத் அப்படின்னா வெல்கம் பண்ணுறது ஸோ அவரை வந்து வரவேற்கிறது பார்த்தீங்கன்னா எப்படி சொல்வாங்க அப்படின்னா பாரத் மாதா கி ஜே அப்படின்னு சொல்லிட்டு வந்து வரவேற்பு கொடுப்பாங்க அப்படின் எல்லா மக்களுமே வந்து பார்த்திங்கன்னா கோஷம் போடுவாங்க ஸோ பாரத் மாதா கி ஜே அப்படின்னா இந்திய தாய்க்கு வ வெற்றி அப்படின்னு அத்தும் ஜெய் அப்படின்னா வெற்றி அத்தும் ஸோ இந்த ஒரு கோஷம் போட்டு தான் எல்லாருமே வந்து இவரை வந்து வெல்கம் பண்ணுறாங்க உன் லோகம் சேகி ஏ சவால் கர்த்தே தேக்கி அந்த மக்கள்கிட்டையும் இவர் வந்து இந்த கொஷின் கேட்குறாரு பாரத் மாதா கியாக பாரத் மாதானா என்ன ஸோ இவர் வரும்போது அந்த மாதிரி சொல்லி கோஷம் போடுறாங்களே சரி பாரத் மாதானா என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து அந்த மக்கள்கிட்ட வந்து கொஷின் கேட்குறாரு அந்துமே வே வேகத்தேகே கி கடைசியாக அவர் என்ன சொல்கிறாருனா பாரத் ஏக் சம்ஸ்கிருத் ஷப்து ஸோ பாரத் அப்படின்ற அந்த வேர்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சான்ஸ்க்ரிட் வேர்டு சன்ஸ்கிருத் அப்படின்னா சான்ஸ்கிரிட் சமஸ்கிருதம் ஒரு சமஸ்கிருத வார்த்தை அது அவர் இஸ் கே பரம்பராகத் சன்ஸ்தாபக்கே நாம் செக்லாகூவாக அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பரம்பரை பரம்பரையாக அதாவது தலைமுறை தலைமுறையாக பார்த்திங்கன்னா அந்த வேர்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய அந்த மக்களை வந்து டினோட் பண்ணுற மாதிரி வந்துச்சு ஸோ பாரத் அப்படின்ற வேர்டே வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல தங்கி இருக்கக்கூடிய மக்களுக்கே வந்து அது பேராக வந்துச்சு யஹா ரஹினே வாலி சபி பாரத ஸோ இங்கே இருக்கக்கூடிய அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து என்னன்னு சொல்லுவோம் பாரத் அப்படின்னா சொல்லுவோம் கை பிரகார்கே கஷ்ட விதேசி சர்க்கார் நிறைய விதமான கஷ்டங்களை வந்து பார்த்தீங்கன்னா விதேசி சர்க்கார் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஃபாரின் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹம்பர் லாத்ரகே நம்ம மேலே சுமத்துனாங்க நிறைய கஷ்டங்கள் அவங்க ஃப்ரீடமுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேலே நிறைய கஷ்டங்கள் நிறைய பேர்டன்ஸை வந்து லாத் அப்படின்னா பேர்டன் சுமைகள் அப்படின்னு அத்தும் ஸோ நம்ம மேலே நிறைய சுமைகளை வந்து சுமத்துனாங்க அவர் இன்சேபி ஹமே குட்காரா பானாஹம் அதுலேருந்தும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகுறதுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதாவது விரக்தி ஆகிறது ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம வந்து நமக்கு நடந்துச்சு குட்காரான ஃப்ரஸ்ட்ரேஷன் அப்படின்னு அர்த்தம் ஸோ நம்ம ரொம்பவே வந்து விரக்தி ஆகிட்டோம் உஸ்கேலியே அதுக்காக அதாவது அந்த மக்களுக்காக ஸோ நம்ம அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கோம் அது முடிஞ்சதுக்கப்புறமா இப்போ ஃப்ரீடம் வந்துச்சு ஸோ ஜவஹர்லால் நேரு தான் ஃபர்ஸ்ட் ப்ரைம் மினிஸ்டராக வந்து வந்திருக்காரு ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அவருடைய அவருடைய லீடிங்கில் இருக்கும்போதும் எப்படி மக்களை வந்து அதுலேருந்து ரிலீவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக அவர் என்ன பண்ணுறாருனா உஸ்கேலியே அவங்களுக்காக சோவியத் யூனியன் அவர் அமெரிக்காமே ஹோனேவாலே அச்சரஜ் பரி பரிவர்தன்கே பாரேமே பதா தேஹின் ஸோ சோவியத் யூனியன் கண்ட்ரிலேயும் சரி அமெரிக்காலையும் சரி இருக்கக்கூடிய நல்ல ஒரு சேஞ்சஸ் அதாவது அவங்க நாட்டில் மற்ற நாடுகள் வந்து அட்டாக் பண்ணியிருக்கும்போது அவங்க எப்படியெல்லாம் வந்து சேஞ்சஸை கொண்டு வந்தாங்க அவங்க நாட்டுக்கு அப்படின்ற விஷயங்களை பற்றியெல்லாம் அவர் வந்து நம்ம இந்திய மக்கள் கிட்டே வந்து அவர் சொன்னார் ஓகேங்களா பரிவர்தன் அப்படின்னா சேஞ்சஸ் ஓகேங்களா ஸோ ஒரு நல்ல முன்னேற்றத்தை வந்து எப்படி நம்ம கொண்டு வரலாம் அவங்க நாட்டில் அந்த சுச்சுவேஷன் இருக்கும்போது அவங்க எப்படி அதை மாற்றுனாங்க அப்படின்ற நம்ம நாட்டு மக்களுக்கு வந்து அவர் சொன்னார் உசிதர கி உன்னதி பாணே கி கோஷிஷ் கர்னேகாபி விச்சார் ரக்தேஹம் அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளும் வளர்ச்சி அடைகிறதுக்கான முயற்சிகளை செய்யணும் அப்படின்றதுக்கான ஏற்பாடுகளை வந்து அவர் செஞ்சாரு ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து பாரத் மாதா எஸ்ஸேயில் வந்து நமக்கு கொடுத்துருக்கிறது ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எஸ்ஸேனு நான் சொல்லிவிட்டேன் ஆல்ரெடி ஸோ இது வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேப்பரில் வரும் டென் மார்க்ஸ் வந்து இந்த எஸ்ஏ வரும் இப்போ எடுத்ததில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் போடுங்க நான் வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா வேற ஏதாவது லெசன்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் போடுங்க நான் அதுக்கான வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன் ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலை மறக்காமல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ